ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். பிள்ளையார் பிறந்த நட்சத்திரம் ஹஸ்தங்க. ஹஸ்தம் நட்சத்திரம் கை விரல்களை குறிக்கும். கிரகங்களில் கேதுவின் தேவதை ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளையாருங்க. பிள்ளையாரை மஞ்சள் சந்தனம் இவைகளை கொண்டு கையால் பிடித்து வைத்து பூஜை செய்வதே சிறந்ததுங்க. கேது என்றால் சுருக்கம், அதாவது உருவில் சிறியதை குறிக்குங்க. கேது கிரகங்களில் மூத்தவர் என்றால் அனைத்தும் அறிந்தவர், ஞானி. அதனால தான் மூர்த்தி சிறியதென்றாலும் கீர்த்தி பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறத்துல ஒரு சொல்லாடல் உண்டுங்க, திருட்டு பிள்ளையார் குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, பிள்ளையாரை ஒரு இடத்திலிருந்து திருடி கொண்டு வந்தால் அவர் நம் அன்புக்கு கட்டுப்பட்டு சகல சௌபாகியங்களை அருள்வார் என்று அர்த்தங்க. இது உண்மையா அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்க்கலாங்க. பிள்ளையார் ஜோதிடத்தில் மூத்த கிரகமான கேதுவின் தெய்வங்க. கேது ஜாதகரின் சஞ்சித கர்மா, அதாவது நம் உண்மினை கணக்குகளை வைத்துள்ளாருங்க. இவரின் அதிதேவதை சித்திரகுப்தன்க. ஒருவர் வேறு ஒருவர் பிரதிஷ்டை செய்த அல்லது வாங்கிய அல்லது வணங்கிய பிள்ளையாரை திருடினால் நிச்சயம் திருடன் ஜாதகருக்கு தீவினை கர்மம் வந்து சேருங்க. அதே நேரத்தில் திருட்டு கொடுத்த ஜாதகரின் சஞ்சித கர்மா வெகுவாக குறையுங்க. இப்படி திருடப்பட்ட பிள்ளையாரை வழிபடும் ஜாதகர்களுக்கு கேது பல அதிர்ஷ்டங்களை கொடுத்து திடீரென்று வாழ்க்கையில் இரக்கத்தை கொடுப்பாருங்க. சிறை, அவமானம், நோய், குடும்பத்தில் விரிசல் அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்கள் இழப்பு, இப்படி பல வகையில் ஜாதகரை கேது படுத்தி எடுப்பாருங்க. இது சிறுக சிறுக நடக்கும். பெரும்பாலும் ஜாதகரால் இதை உணர முடியாதுங்க. ஆனா பிள்ளையாரை பறிகொடுத்தவர் சிறுக சிறுக சஞ்சித கர்மத்தின் பிடியிலிருந்து மீண்டு வெளியே வருவாரு. இவர் வெளிவர வெளிவர திருடியவர் வாழ்க்கையில் சிக்கல்களை சந்திப்பாங்க. பொதுவா அந்த சிக்கல் இதனால தான் அப்படின்னு தெரியாமலேயே போயிருங்க. ஒருவர் அப்படி பிள்ளையார திருடிட்டா என்ன பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னா, பிள்ளையாரை திருடியவர் கோவிலுக்கு விநாயகர் பிரதிஷ்டை செய்ய செலவுகளை ஏற்கலாங்க. அவ்வளவெல்லாம் வசதி இல்லை அப்படின்னா, சங்கடகர சதுர்த்தி அன்று யானைக்கு உணவு வழங்கலாம், அதுக்கும் வசதி இல்லை அப்படின்னா 12 சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணுங்க. கடைசி சங்கடகர சதுர்த்தி நாளில் ஊரில் உள்ள கோயிலில் இருக்கும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து 108 கொழுக்கட்டை தானம் தந்து மனதார மன்னிப்பு கேட்கணுங்க. இந்த வீடியோ பிள்ளையாரை திருடிய அனைவருக்கும் பொருந்துங்க. அது சுண்டு விரல் அளவு பிள்ளையாரானாலும் சரி, மலையளவு உள்ள பிள்ளையார் என்றாலும் சரிங்க, பிள்ளையாரை திருடுபவர்களுக்கு சஞ்சித கர்மா நிச்சயம் வந்து சேருங்க. எச்சரிக்கையா இருங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.